Open பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். ஓகே மேடம். உள்ள போங்க. அதான் நான் பேசி முடிச்சேன். மேடம் நில்லுங்க. ஏமா இந்த ஜோடி பொறுத்த நிகழ்ச்சி இங்க தான் நடக்குது. ஆமா மேடம், உள்ள ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பா நல்ல வேளை திருநா. எனக்கு அது போதும். இது என் புள்ள திருநாவுக்கரசு. அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். வா. மேடம் மேடம் நில்லுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷனா? இல்லையே. சாரி மேடம், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க ஆடியன்ஸா வேணா உள்ள போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணலாம். என்னம்மா இப்படி சொல்ற? எவ்வளவு தூரத்துல இருந்து வரோம் தெரியுமா? இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நிச்சயமா என் புள்ள கலந்துகிட்டே ஆகணும். யார பார்த்தா வேலை நடக்கும்னு சொல்லு, நான் உங்க கிட்ட போய் பேசிக்கிறேன். இல்லம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இன்னாகரல் ஃபங்க்ஷன்றதுனால அதிக பேருக்கு அட்மிஷன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாவே 20 பார்ட்டிசிபென்ட்க்கு தான் இன்னைக்கு பிளானே. அது மொத்தமும் புக் ஆயிடுச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்க உங்க சன்ன கூட்டிட்டு வந்து கலந்துக்கோங்க. அதெல்லாம் முடியாது. இதுக்காக வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து மெனக்கெட்டு கிளம்பி வந்திருக்கோம். இங்க வந்து முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல என் புள்ள கலந்துக்கிட்டே தீரணும். ஐயோ புரிஞ்சுக்கோங்க மேடம், சொல்றத கேளுங்க. பிராக்டிகலா கஷ்டம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர், உள்ள ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப நீங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்னமா நீ சொல்லி இரு. மன்னிச்சிருங்க சகோதரி. தெய்வமே, அவங்க நிலைமை என்னன்னு அவங்க எடுத்து சொல்றாங்க. நாம தாமதமா வந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? நீ சும்மா இரு. ஒவ்வொரு தடவையும் நான் பொண்ணு பார்க்க வரும்போது நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இப்படிதான் தட்டி கழிக்கிற. இன்னைக்கு இந்த பொண்ணு தானா வந்து உதவி செய்யுது. நான் இதுக்கெல்லாம் மசீற மாதிரி இல்ல. நீ வா போலாம். மேடம் மேடம் இல்லங்க. அப்படி எல்லாம் நீங்க உள்ள போனீங்கன்னா மேடையில எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்கள மட்டும் தான் ப்ரோக்ராம்ல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடலனா நானா மேடைக்கு போறேன்? என்ன இப்போ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாங்களா? அதையும் தான் பாப்போம். மேடம் சொல்றத கேளுங்க. சொன்னா கேளு. இதெல்லாம் ரொம்ப தப்பு தெய்வமே. என்ன தப்பு? எதுவுமே தப்பு இல்ல. என் பிள்ளைக்கு நல்லது நடக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன யார் தடுக்கிறான்னு பாப்போம். வா மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயத்துக்கு போகும்போது என்ன தடுக்காத. அது எப்படி என் பிள்ளைக்கு இடம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் அப்படியே போறது இல்ல. நீ வா. ஐயோ மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம் ப்ளீஸ். இதுதான் ப்ரொசீஜர். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போக முடியும். என்ன மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம் ப்ளீஸ். மேடம் நீங்க போறீங்க ஏன் வேலை போயிடும். கொஞ்சம் எனி ப்ராப்ளம்? ஆமாங்க மேடம், இவங்க இப்பதான் வந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏங்க நீங்க தான் இத நடத்துறீங்களா? ஆமாமா. என் புள்ள பேரு திருநாவுக்கரசு. இன்னைக்கு இந்த ஜோடி பொறுத்த நிகழ்ச்சியில என் பிள்ளைக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு முடிவோட இங்க வந்திருக்கேன். இப்போ என் புள்ள இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டே தீரணும். அதுக்கு நான் என்னமா பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பேரை சொல்லிட்டு போங்க. 100 தடவை சொல்லிட்டேன். என் புள்ள பேரு திருநாவுக்கரசு, என் பேரு பாக்யலட்சுமி. வேணும்னா பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போவோம்ல. அப்பவும் என் புள்ள பேரு திருநாவுக்கரசு, என் பேரு பாக்யலட்சுமி, என் புள்ள பேரு திருநாவுக்கரசு, என் பேரு பாக்யலட்சுமி. போதுமா? ஐயோ இருக்கட்டும். நீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க. சரி உட்காருங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. நான் இவரோட பேரு போய் எழுதிட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா இருக்கட்டும் உட்காருங்க. எனக்குன்னு ஏண்டா இப்படி ஏடா கூடமா நடக்குது? காலில் அடிபட்டு இருக்கும் போல இருக்கு, அதான் ஏடா கூடமா நடக்குது. உங்க ராசி என்ன பிரதர்? முக்கியமாடா இப்போ? ரொம்ப முக்கியம் பிரதர். சனி பயிற்சி நடந்துட்டு இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறா இல்ல உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இந்த வேலையில இறங்கிருக்கணும். தாலி கட்டும் போது சாதகமா அந்த சனீஸ்வரன், அதுக்கப்புறம் ஏண்டா அப்படி வழக்கடிக்கிறாரு? உங்க மேல ஏதாவது பழைய கடுப்பு இருக்கும் போல இருக்கு. அஞ்சலி ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி டீ ஏதாவது வேணுமா? நோனோ அதெல்லாம் வேணாம். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? சாரதா டீச்சரா? ஆக்சுவலா நான் அவங்களோட ஸ்டூடெண்ட். அது தெரியாதல்ல உங்களுக்கு? ஓகே. பட் எதுக்காக வெண்பா ஸ்டேஜ்ல உட்கார்ந்திருக்கா? ஓ அதுவா, ஆக்சுவலா சாரதா டீச்சர் அவங்களோட பொண்ணுக்கு வரன் பாக்குற ஐடியால இருக்காங்க போல. அதான் நான் இந்த ஜோடி பொருத்தத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நான் தான் உங்க டாட்டரையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வாங்க, ஒரு வேளை மாப்பிள்ள அமைஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தான் அவங்க வெண்பாவையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே சரிமா நீ போ. தேங்க்ஸ். ஆ நான் வரேன் மேம். வாவ் இது செம்ம ஐடியா ஆண்டி. நீங்க அங்க உட்காருங்கம்மா. நீங்களும் போங்கம்மா. வெண்பா என்னாச்சு உனக்கு? இல்ல சித்தி யானி மேம் அங்க இருக்காங்க. உன் போன கூட நீ அங்க போய் பாரு. சாரதா டீச்சர் கால் பண்றாங்களே. ஆண்டி நான் இதை வந்துடுறேன். என்னாச்சு இப்ப போய் எந்திரிச்சு போயிட்டு இருக்க? எங்க போற? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஓகே போயிட்டு வா. இதை நான் எதிர்பார்க்கலமா. பாரு அவசரப்பட்டு நீ வெண்பாவை தப்பா நினைச்சிடாத. என்னடா கல்யாணம் முடியற வரைக்கும் ஊருக்குள்ள வர வேண்டாம்னு சொன்னமே, இப்ப ஏன் எதிரில வந்து உட்கார்ந்திருக்கானு உனக்கு தோணுதா? நான் பார்த்த உடனே ஒரு செகண்ட் ஷாக் ஆனது உண்மைதான். ஆனா நீங்க வெண்பாவை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ அம் சோ ஹாப்பி மா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவ உன்னை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டா, அதனாலதான் அவளால எதுவும் பேச முடியல. சோ சாரி மா. வெண்பா கிட்ட நான் கொஞ்சம் அரகண்டா தான் நடந்துக்கிட்டேன். பட் இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் விஷ் பண்ணனு கண்டிப்பா சொல்லிடுங்க ஓகேவா? சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா பாய்.